கூன்செட் கலட்டுறதுக்கு 29வது நம்பர் நட்டு அப்புறம் 12வது நம்பர் ரெட்டு போல்ட்டு யூஸ் பண்ணணும். 29வது நம்பர் நட்டை நம்ம கலட்டணோன்னா ஹேண்டில் பார் கீழே இருக்கிற 14வது நம்பர் நட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி அந்த ஹேண்டில் பாரை ஃப்ரண்டில் தள்ளி வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த 29வது நம்பர் நட்டை கலட்டுறதுக்கு ஸ்பேண்ட்ரோ பாக்ஸு போட முடியும். ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு சைடில் உள்ள 14வது நம்பர் போல்ட்டை லூஸ் பண்ணிடுவோம். லூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் பார் இப்போ கொஞ்சம் ஃப்ரண்டில் போவோம். ஃப்ரெண்டில் மூவ் ஆகும்போது நம்ம இப்போ பாக்ஸை யூஸ் பண்ணி அந்த சென்டரில் உள்ள ஸ்டம்புக்கு மேலே உள்ள 29வது நம்பர் நட்டை நம்ம கலட்டிடணும். அதை கலட்டிட்டு அதுக்கு உள்ள ஒரு வாசர் இருக்கும், அந்த வாசரையும் சேர்த்து எடுத்துடணும். அதை எடுத்தாச்சுன்னா அப்புறம் வந்து அந்த ரெண்டு 12 நம்பர் போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி வைக்கணும். ரெண்டு சைடும் உள்ள 12 நம்பர் போல்ட்டை லூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வீலை கலத்தணும். வீலை கலத்துறதுக்கு ரெண்டு பிரேக் கேபிளையும் ஸ்பீடோமீட்டர் கேபிளையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடணும். அப்போ தான் வீலை காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதா டைப்ஸ் பண்ணுறனா வந்து ஒரு கேபிள் தான் இருக்கும். இது BS6 அதனால் காம்பி பிரேக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேபிள் வரும், ரெண்டு கேபிளும் ஸ்பீடோமீட்டர் கேபிளையும் கலட்டிடுறோம். அது கிளிப்பில் ரெண்டுலாம் எடுத்து விட்டுறணும், இல்லாட்டி நமக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இனி 19வது நம்பர் ரிங்ஸ் வச்சு வீலெக்ஸில் கலட்டணும். வீலை நம்ம கலட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மட்கடை கலாட்டணும். மட்கடு கலட்டுறதுக்கு மட்கடு உள்ளாடி 4 10mm போல்ட் வரும், அந்த 10mm போல்ட்டையும் கலட்டிடணும். டென் எம்எம் போல்ட்டுனாலே கலட்டியாச்சுன்னா மட்கடை தனியாக வழியை எடுத்துடலாம். ரெண்டு 13 நம்பர் போல்ட்டையும் நம்ம நல்லா லூஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி மேலே 12 நம்பர் போல்ட் ஒன்று லூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக கலட்டி வச்சுன்னா ஃபோர்க் வழியாக வந்துடும். வலது பக்கம் உள்ள 4 டியூபை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதே போல் இடது பக்கம் உள்ள 4 டியூபோட 12mm போல்ட்டை ஃபுல்லாக கலட்டிட்டு அந்த 4 டியூபையும் வெளியே எடுத்துடலாம். ஹேண்டில் பாரை மேலே அப்படி தூக்கிட்டோன்னா ஹெட்டு தனியாக வந்துடும். அப்புறம் ஸ்டம்பில் உள்ள லாக் நட்டை கலட்டிட்டோன்னா ஸ்டம்பு தனியாக வந்துடும். லாக் நட்டை கலட்டி ஸ்டம்பு எடுத்துட வேண்டியதான். நம்ம இப்போ ஸ்டம்ப் எடுத்தாச்சு, மேலே உள்ள கோணு எடுத்துருவோம். ஸ்டம்பில் உள்ள பாட்டம் கோணு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, அதனால தான் நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ 4 கோணையும் மாற்றிட்டு 2 ரேசர் பால் கிட்டையும் மாற்றிட்டோன்னா சரியாயிடும். கோணை தட்டி வெளியெடுக்கும்போது முள்ளமாக தட்டணும். ஒரு சைடு ஒர்க்கில் தட்டிட்டோன்னா அப்புறம் வந்து சிப்பிங் ஆகிரும். சிப்பிங் ஆகிட்டோன்னா புதிய கோணு மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். இனி மேலே உள்ள கொண்டு தட்டி எடுத்துடும். கோணை தட்டி எடுக்கும்போது 4 பக்கமும் ஈவனாக தட்டணும். ஸ்டம்பில் உள்ள கோணை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன்.
வெட்டும் வச்சு ரெண்டு சைடும் கொஞ்சம் ஸ்லோவாக தட்டணும்னா வந்துடும் இல்லையா. கொஞ்சம் வெளியே எடுத்தாச்சு நம்ம. கோன் அப்படி மாற்றுறது பாப்பா, நீ கோனை போட்டுட்டு மேலே புஷ்ஷை வச்சு ஹேமர் வச்சு லைட்டாக தட்டினா போதும். புஷ் இல்லைன்னா அந்த ஃபோர்க்கு ஸ்டம்புக்குள்ள அடி போகிற மாதிரி டியூப் இருந்தாலும் போதும், டியூபை போட்டும் தட்டிடலாம். இனி சீஸில் ரெண்டு கோனை எப்படி மாற்றுறான்னு பார்ப்போம். புதிய கோனை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பழைய கோனை க்ளீன் பண்ணி அது மேலே வச்சு இன்னும் டைட் பண்ணணும். ஏன்னா புதிய கோனை இன்னும் உள்ளே ஏற வேண்டியிருக்கு, அதனால் பழைய கோனை வச்சு இன்னும் டைட் பண்ணணும். நல்லா அதுவும் ஏறினப்புறம் ஒரு சாஃப்ட் வச்சு கொஞ்சம் கூட டைட் பண்ணிடணும். நம்ம டைட் பண்ணும்போது சவுண்டு வேரி ஆகும், அதை வச்சு தெரியும் கோன் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சாங்க. பாட்டம் கோன் இப்போ ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு, இனி டாப்பில் உள்ள கோனை டைட் பண்ணும். அதுக்கு முன்னாடி பழைய கோனை தட்டி எடுத்துடணும். பழைய கோனை மட்டும் தட்டி எடுக்கணும், புதிய கோனில் படாமல் தட்டணும். புதிய கோனில் பட்டுச்சுன்னா அது திரும்பி லூஸ் ஆகிடும் லைட்டாக. பாட்டம் கோனை ஏற்றின மாதிரியே இதுவும் டைட் பண்ணணும். நீ ரெண்டு கோணையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிடுறோம். இனி ஸ்டம்பிள் ஏரியா அந்த கோன் மேலே ஒரு ரப்பர் ஓரிங் இருக்கும், அதை க்ரீஸிங் பண்ணி அதை ஓரிங்க மாட்டிடணும். அது ஓரிங்க கண்டிப்பாக மாட்டணும், இல்லைன்னா வந்து உள்ளாடி டஸ்ட் ஏறி பியரிங் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அது ஓரிங் இருந்துச்சுன்னா டஸ்ட் வந்து மேலே போக விடாமல் அதை கொஞ்சம் சேஃப்டியாகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே க்ரீஸிங் பண்ணிவிட்டு ரேசர் பாலாக அதில் மாட்டிட வேண்டியது. ரேசர் பாலை வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக க்ரீஸ் பண்ணிடணும். வண்டியில் இருக்கிற கோன் மேலேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணிடலாம்.
அந்த ரேசர் பால் வச்சுட்டு அது மேலேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணிடும். இனி பாட்டம் கார்னரையும் க்ரீஸிங் பண்ணிடலாம். இது ஸ்டம்புக்கு மேலே வர கோனை இதையும் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டம்பை நம்ம அப்புறம் அதில் மாட்ட வேண்டியது. இந்த டஸ்ட்டு சீல்லையும் க்ரீஸிங் பண்ணிடணும், அப்போ உள்ள டஸ்ட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டம்பை மாற்றுறத பார்ப்போம். அப்படி கோணம் மேலே வச்சுட்டு லாக் நட்ட போட்டு டைட் பண்ணிட வேண்டிய. ஸ்டம்பை மாட்டிட்டோம். இனி ஹெட் அதில் ஸ்டம்பு மேலே தூக்கி வைக்கணும். வைக்கும்போது ஹெட்லைட் ஸ்பாக்கெட்டில் உள்ள ஸ்பாக்கெட் வந்து அந்த ஹோல் இருக்குல்ல, ஸ்டம்பில் உள்ள ஹோலில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணும். மேலே உள்ள பிளேட்டு ஸ்டம்பில் உட்காரணும் கரெக்டாக. ஓகே ஆயிடுச்சு. இனி அது மேலே உள்ள பாஸ்ரையும் நட்டையும் போட்டு டைட் பண்ணிட்டு வேண்டாம். இப்பொழுது நம்ம நார்மல் டைட் தான் பண்ணணும். ஃபோர் ஸ்டம்ப் எல்லாம் ஃபோர் டியூப் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் உள்ள ஸ்டம்பையும் நம்ம ஏற்றி வச்சு என் மேலே உள்ள 12 நம்பர் போல்ட்டு போட்டு டைட் பண்ணி விட்டுறோம். இருபத்தொம்பது நம்பர் நட்டும் 12 நம்பர் போல்ட் ரெண்டையுமே ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஃபோர் ஸ்டம்பில் உள்ள 2 13 நம்பர் போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிடணும். ரெண்டு போல்ட்டுமே நம்ம டைட் பண்ணிட்டோம். இனி மட்காடும் வீலும் மாட்டிச்சுன்னா மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிடும். மட்கள் மாட்டுறதுக்கு காட்டுனா போலே 4 போல்ட் மட்டும் மாட்டி டைட் பண்ணா போதும். நாலு போல்ட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிட்டோம். இனி வீல மாட்டணும். வீல மாட்டுற முன்னாடி அந்த கேபிள் எல்லாம் கரெக்டாக அந்த கைடில் போட்டு விட்டுறோம். ஆக்சிலில்
எல்லாம் கிரீஸ் பண்ணிட்டேன். வீல மாட்டிரலாம். வீல் மாட்டுறதுக்கு 14 நம்பர் ரிங்ஸும் 19 நம்பர் ரிங்ஸும் தேவைப்படும். வீலையும் ஃபுல் டைட் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஸ்பீடோமீட்டர் கேபிளும் ரெண்டு பிரேக் கேபிளையும் மாட்டிடணும். பிரேக் கேபிள் மாட்டும்போது மறக்காமல் அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் அதில் மாட்டிடணும், இல்லைனா வந்து பிரேக் ரிட்டன் ஆகிறது கஷ்டப்படும். பிரேக் டைட் பண்ணுறதுக்கு 14 நம்பர் நட்டு ரெண்டு கேபிளுமே ஈவனாக டைட் பண்ணணும். நம்ம ஓவர் டைட்டும் பண்ணிடக்கூடாது. பிரேக்கை வீல் ஃப்ரீயாக சுத்துற மாதிரி இருக்கணும், இல்லைனா மைலேஜ் இஷ்யூ வரும். என்னமா எல்லா போல்ட்டுமே டைட் செக் பண்ணிடணும். அதுக்காக டைட் செக் பண்ணியாச்சு. எல்லா போல்ட்டுமே நல்லா டைட்டாக தான் இருக்குது. இனி ஹேண்டில் பார் டைட் பண்ணணும். ஹேண்டில் பார் டைட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பார் கீழே 2 17 நம்பர் நட்டு இருக்கும். அந்த 2 17 நம்பர் நட்டையும் டைட் பண்ணிட்டோம்னா ஹேண்டில் பார் டைட் ஆகிடும். அது ஓவர் டைட் பண்ணக்கூடாது. அதில் ஒரு ரப்பர் புஷ் இருக்கும், அது டேமேஜ் ஆகிடும். நார்மலான டைட் ஆகிடும். இப்போ கோன் செட் மாட்டி முடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் கரெக்டாக இருக்காங்க. அதை நம்ம அதை நத்தி விடும்போது ஹேண்டில் பார் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு, இந்த செட்மே போகலை. இப்போ என்ன நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். என்ன அந்த வண்டி ஓட்டுக்கு எல்லாம் செலவு செய்யாது, நீட்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.